வணக்கம் நண்பர்களே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மேற்கு வங்காளத்துடைய ஆளுநர் என்ன பண்ணிருக்காருன்னா, மேற்கு வங்காளத்துடைய சட்டப்பேரவையை காலவரையின்றி வந்து முடக்கியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை வந்து ஏற்படுத்திருக்கு. தமிழகத்திலையும் ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போயிருக்கு. நீட் விளக்கு மசோதாவை தமிழக அரசாங்கத்துக்கே ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாரு அப்படின்னு, ஆளுநரை திரும்பி பெறணும் அப்படின்னு திமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்துல கோஷம் வந்து போட்டாங்க. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு அப்படின்னு அண்ணா சொன்னதை இப்ப நான் எண்ணி பார்க்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அபிஷியலா ட்விட்டர்ல வந்து போட்டிருந்தாரு. அப்ப ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் இடையே சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து இருக்கு அப்படிங்கறது வெளிப்படையா வந்து தெரிஞ்சுச்சா? மேற்கு வங்காளத்திலையும் அதே மாதிரிதான். மேற்கு வங்காளத்துல சட்டப்பேரவையை இப்ப கால வரையின்றி ஆளுநர் வந்து முடக்கியிருக்காரு. மம்தா பானர்ஜி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னாடி ஆளுநருடைய ட்விட்டரை வந்து பிளாக் வந்து ட்விட்டர் அக்கௌண்ட வந்து பிளாக் வந்து பண்ணிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து அங்க வந்து இருக்குது. சோ அதனுடைய அடுத்த கட்டம் தான் இப்ப இந்த பிரச்சனை எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தல் வந்து முடிந்த பிறகு மேற்கு வங்காளத்துல மிகப்பெரிய ஒரு வன்முறை வந்து வெடிச்சுச்சு. அப்ப திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சிலர் என்ன பண்ணாங்கன்னா, மேற்கு வங்காளத்துல பாஜக கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த தொண்டர்களுடைய வீடுகளை அடிச்சு நொறுக்குனாங்க. அப்ப பெண்கள் உட்பட பல பேர் வந்து இறந்து போனாங்க. மேற்கு வங்காளத்துல சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கு அப்படின்னு மேற்கு வங்காளத்துடைய ஆளுநர் டைரக்டா வந்து மம்தா பானர்ஜி அவர்கள்ட்ட ஒரு குற்றச்சாட்டை வந்து முன்வைச்சாரு. அப்ப ஆரம்பிச்ச பிரச்சனை இப்ப வரைக்கும் வந்து கண்டினியூ ஆயிருக்கு. இது மேற்கு வங்காளத்துல. மேற்கு வங்காளத்துல இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் மாளிகைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய பரபரப்பா வந்து இருக்கு. இப்படி இருக்கும்போது ஆளுநருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த நீட் விளக்கு மசோதாவை முதன் முறையாக தமிழக அரசாங்கம் ஆளுநர்கிட்ட வந்து அனுப்பியிருக்கும் போது 142 நாட்களுக்கு பிறகு ஆளுநர் தமிழக அரசாங்கத்துக்கே திருப்பி வந்து அனுப்பினாரு. அப்ப திமுக உடைய பிரதானமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, மறுபடியும் தமிழக அரசாங்கத்துக்கே திருப்பி அனுப்புறதுக்கு ஆளுநருக்கு வந்து அந்த அதிகாரம் வந்து கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறதுக்கு மட்டும்தான் ஆளுநருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அதாவது ஒரு தபால்காரர் மாதிரி தான் ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி திமுக வந்து ஒரு குற்றச்சாட்டை வந்து முன் வச்சிருந்தாங்க. ஆனா ஆளுநர் வந்து ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு. இரண்டாவது முறையாக ஒரு விளக்கம் வந்து கொடுத்தாரு. அந்த விளக்கத்துல வந்து என்ன சொன்னாரு அப்படின்னா, ஆர்டிகல் 200 படிதான் நான் இந்த நீட் விளக்கு மசோதாவை தமிழக அரசாங்கத்துக்கு திருப்பி அனுப்பியிருக்கேன் அப்படின்னு ஆளுநர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப ஒரு மசோதாவை தமிழக அரசாங்கத்துக்கே திருப்பி அனுப்புறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்கு. ஆளுநர் எப்ப திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னா, இரண்டாவது முறையாக அந்த மசோதாவை சட்டப்பேரவையில வந்து நிறைவேற்றி மறுபடியும் ஆளுநருக்கு அனுப்பி வச்சா அப்ப திருப்பி வந்து அனுப்ப முடியாது, குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்ப முடியும். இப்ப இரண்டாவது முறையாக நீட் விளக்கு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பி வச்சிருக்காங்களே, இந்த நீட் விளக்கு மசோதாவை ஆளுநர் வந்து மறுபடியும் தமிழக சட்டப்பேரவைக்கு வந்து அனுப்ப முடியாது, குடியரசுத் தலைவருக்கு தான் அனுப்ப முடியும். கூடிய விரைவில் ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு தான் அதிகப்படியான பாசிபிலிட்டி இருக்கு. மேற்கு வங்காளத்தில் ஆளுநர் இப்ப இப்படி ஒரு டிசிஷன் எடுத்திருக்காரு பாத்தீங்களா, அதற்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காருன்னா, ஆர்டிகல் 174 படி தான் நான் இதை பண்ணுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் விளக்கம் கொடுத்திருக்காரு. அப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஒரு அரசாங்கத்துக்கு என்ன அதிகாரம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கோ, என்ன உரிமைகள் இருக்கோ, கிட்டத்தட்ட அதே மாதிரியான உரிமைகள் வந்து ஆளுநருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆளுநர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாதாரண போஸ்ட், டம்மி போஸ்ட் வந்து கிடையாது. அவருக்கும் சில அதிகப்படியான பவர்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆர்டிகல் 200 வந்து ஆளுநர் ரவி அவர்கள் பயன்படுத்துறது. இந்த பக்கம் ஆர்டிகல் 174 மேற்கு வங்காளத்துடைய ஆளுநர் பயன்படுத்தினது அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மை. இப்ப ஆளுநர் மற்றும் அரசாங்கம் இவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய உறவு இருக்கு பாத்தீங்களா, அது எப்படி இருந்தா சுமூகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. சட்டத்துல, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இல்லாத ஒரு விஷயத்த வந்து அரசியலுக்காக வந்து ஒரு ஆளுநர் வந்து பண்ணக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்ப ஒரு ஆளுநர் வந்து முன்னாடி வந்து ஒரு கட்சியில வந்து இருந்திருப்பாரு. அந்த கட்சி மேலிடம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அந்த அவருக்கு வந்து சரி ஓகே நீங்க இந்த மாநிலத்துக்கு ஆளுநரா போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா, கட்சியை வந்து மனசுல வந்து வச்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு முடிவை எடுக்க கூடாது. அவருக்கு முடிவு எடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்கோ, அதிகாரம் கொடுத்திருக்கோ, அதுதான் ஆளுநர் வந்து முடிவு எடுக்கணும். இது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். இப்ப அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை வந்து ஆளுநர் எப்படி வேணாலும் வந்து பயன்படுத்தலாம். அதற்கு ஃபுல் ரைட்ஸ் வந்து ஆளுநருக்கு இருக்கு. அந்த ரைட்ஸ் தான் ஆர்டிகல் 200 நீட் விளக்கு மசோதாவை திருப்பி அனுப்புனது, ஆர்டிகல் 174 மேற்கு வங்காளத்துடைய சட்டப்பேரவையை கால வரையின்றி வந்து முடக்கினது. சோ இந்த ரெண்டு அதிகாரமும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு.
புதுச்சேரியில வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. கிரண் பேடி அவர்களுக்கும் நாராயணசாமி அவர்களுக்கும் மிகப்பெரிய போராட்டம் வந்து வெடிச்சுச்சு. நாராயணசாமி அவர்கள் கிரண் பேடியை எதிர்த்து உண்ணாவிரத போராட்டம் எல்லாம் வந்து நடத்தினாரு, யாரும் மறந்திருக்க மாட்டோம். இதன் காரணமாக தான் புதுச்சேரியில நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கு கொஞ்சம் மோசமான ஒரு தோல்வி வந்து கிடைச்சிச்சு. சோ இதே ஒரு நிலைப்பாடு தமிழகத்திலேயும் வந்து தொடரக்கூடாது. தமிழகத்துல வந்து ஆளுநருக்கும் அரசாங்கத்துக்கும் சின்ன ஒரு மனக்கசப்பு வந்து இருக்கலாம், சின்ன ஒரு எதிர்ப்பு வந்து காட்டலாம், ஆனா 24 மணி நேரமும் ஆளுநர் எதிர்ப்பு, கெட் அவுட் ரவி அப்படிங்கிற ஹேஷ்டாக் எல்லாம் வந்து ட்ரெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறதா மக்களுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. ஏன்னா அப்படியே நடந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா மக்கள் வந்து கொஞ்சம் வந்து சலிப்பு வந்துடும் மக்களுக்கு. என்ன எப்ப பார்த்தாலும் ஆளுநரே எதிர்த்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சலிப்பு வந்துடும். சோ அதை வந்து பண்ணக்கூடாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆளுநருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அதிகாரங்களை வந்து ஆளுநர் செய்யறதுக்கு அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதை செஞ்சாரு அப்படின்னா சோ அதை வந்து அரசியலா வந்து மாத்தக்கூடாது அப்படிங்கிறது தமிழக அரசாங்கத்துக்கு மிக முக்கியமான ஒரு வேண்டுகோள். சோ அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஆளுநரும் என்ன பண்ணக்கூடாது, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தனக்கு கொடுத்த அந்த அதிகாரத்தை மீறி அவரும் எதுவும் செயல்படக்கூடாது அப்படிங்கிறது ஒரு ஃபேக்ட். இப்படி நடந்துச்சு அப்படின்னா தமிழக ஆளுநருக்கும் தமிழக அரசாங்கத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இந்த 5 வருடங்கள் வந்து அப்படியே சுமூகமா வந்து ஆட்சி வந்து போய்க்கிருக்கும், ஆளுநரும் இருப்பாரு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை. இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பேலன்ஸ் வந்து தவறும் போதுதான் பெரிய பிரச்சனை வரும். ஆட்சி கவிழ்ப்பு, இது போன்ற ஆளுநரை மாத்துறது, இது போன்ற பிரச்சனைகள்லாம் அப்பதான் வரும் அப்படிங்கறத சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கிறேன். மறுபடியும் ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து போஸ்ட் மாஸ்டர் வந்து கிடையாது, தபால்காரர் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒரு மிகப்பெரிய அதிகாரங்களை கொடுத்துதான் ஆளுநரை ஆளுநர் மாளிகையில உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவை முடிக்கலாம். சோ இந்த டாபிக்கை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த்.